ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்றைய தினம் பிறந்த நாள். கொண்டாடக்கூடிய பக்தகுடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள். கொண்டாடக்கூடிய பக்தகுடிகளுக்கு அன்பானே, அந்யோன்யமானே, ஆனந்தமானே நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். 22/2/2023 புதன்கிழமை. சுஸ்தி ஸ்ரீ சுபகிருத வருஷம் உத்தராயணம் சசியரத்து கும்பம் மாசம் மாசி மாதம் 10ஆம் தேதி சுக்லபக்ஷம் திதியை புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சூரிய பகவான், புத பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய மேஷராசி பக்தக்கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்தக்கொடிகள், செலவுகளை முழுமையாக தவிர்த்து கொள்வது, குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களது ராசிக்கு சதுஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது செலவுகளை முழுமையாக தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷபராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமாக அமையப் போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான். 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். இளைஞர்களின் நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி அன்பு பெருகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்தகுடிகளும், மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு புதிய புதிய தொழில் யுக்திகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பாரம்பரிய ரீதியான தொழிலில் இருக்கக்கூடிய பக்தகுடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. தொழில் ரீதியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடகராசி பக்தகுடிகளை, கடகராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. இளைஞர்களின் வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய சிம்ம ராசி பக்தகுடிகளை, சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நமது கேப்டன் டிவி நிகழ்ச்சியில் எந்த ராசியை சார்ந்த பக்தகுடிகள் சந்திராட்டம தினங்களில் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றோம். அந்த விதத்தில் சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு விரயஸ்தானாதிபதி சந்திர பகவான். விரயஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. மாலை நேரத்து பயணங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. இன்றைய கிரக அமைப்புகளில் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் 8வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சிம்ம ராசி சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானம், கூடுதல் எச்சரிக்கை இவைகளோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கன்னியாராசி பக்தகுடிகளை, கன்னியாராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது சாதனை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும்
சதுஸ்தானத்தில் மந்தகாரகன் கடக்கும் பொழுது சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசியை கேது பகவான் கடந்து வருகின்றார். உங்களது ராசியை கேது பகவான் கடக்கும் பொழுது சமசப்தமஸ்தானத்திலே ராகு பகவான் கடக்கும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். எதையும் அலட்சியம் செய்ய வேண்டாம். அதே சமயத்தில் ஆர்கியூமெண்ட்ஸை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. இன்றைய காலகட்டங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது, ஒருவர் பேசும் பொழுது மற்றொருவர் மௌனத்தை சிந்தித்தால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். ஆகையினால் உங்களது ராசிக்கு ஏழாவது ஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது, உங்களது ராசியை கேது பகவான் கடக்கும் பொழுது கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். சதுர்க்கேந்திர ஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில சமயங்களில் சில பக்த கோடிகள் கூறுவார்கள், மற்ற கஷ்டத்தை விட வேலை கூடுதலாக நாம் செய்து விடலாம். ஆகையினால் இறைவனுக்கு நான் எனக்கு கூடுதல் வேலையை கொடுக்கிறாரே என்று கவலைப்படுவதில்லை. ஆகையினால் மற்ற கஷ்டங்களை நீக்கி நாம் உழைப்பதற்கும் உழைப்பை நாம் தியாகம் செய்வதற்கும் நிச்சயமாக நாம் சிந்திப்பது தவறு கிடையாது என்பதை சில பக்த கோடிகள் கூறுவார்கள். நாலாவது ஸ்தானத்திற்கு சுகஸ்தானம் என்று பெயர். உங்களது ராசிக்கு 4-5 அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சதுர்க்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது கூடுதல் வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு, பணிகளுக்கு, கடமைகளுக்கு இறைவனுடைய தனிப்பெரும் கருணை என்ற சன்மானம் நிச்சயமாக வழங்கப்படும். ஆகையினால் வேலை பலுக்களை நினைத்து கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். அதே சமயத்தில் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், சத்தான உணவு, சரிவிகித உணவு, சரியான ஓய்வு இவைகளையும் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் விவேகம் மிக்கவர்கள். ஆனாலும் அவர்களது தொடர் முயற்சி என்பது நாளுக்கு நாள் முயற்சியினுடைய சதவிகிதம் கூடுதலாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடவில்லையே என்று விருச்சிக ராசி சார்ந்த, விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் கவலைப்படுகிறார்கள். கவலைப்படாதீர்கள். உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். சில சமயங்களில் நீங்கள் வந்து ஏசியில் டிராவல் பண்ணும் பொழுது நல்ல குளிர் சமயத்தில் நீங்கள் ஏசி காரில் டிராவல் பண்ணேன்னா அந்த அப்போ வந்து கூலிங் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நல்ல 12 வெயிலில், சித்திரை மாதத்து வெயிலில் ஏசியை போட்டு டிராவல் பண்ணும்போது காருடைய ஏசி முழுமையாக நமக்கு போராதது மாதிரி இருக்கும். அதே போல் இப்போ விருச்சிக ராசியை சார்ந்த, விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சருடைய வேரியேஷன்னால் அவைகளை நீங்கள் உணர முடியவில்லை. இறைவன் உங்களுக்கு அனுகூலத்தை நிச்சயமாக வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றார், நிச்சயமாக கொடுப்பார். நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே கொண்ட தனுராசி பக்த கொடிகளே, தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் நட்புக்கரம் நீட்டப் போகின்றார்கள். உங்களது சிந்தனைகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பல வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது சிந்தனை ஆற்றல், சேவைகள் இவைகளுக்கு தனி அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. சில பக்த கொடிகள் உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. அதன் மூலம் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போகிறது. குடும்ப ரீதியான வைபவங்களை நடத்தி அதன் மூலம் சொந்தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் உணரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போகிறது. உங்களது சிந்தனை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது.
பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்தை கடக்கும் பொழுது பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. பல சாதனைகளை நிகழ்த்தி வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் நிச்சயமாக அனுகூலத்தை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். குழந்தைகளின் முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கின்றார். பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் கூடுதல் வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். போற இடத்திலெல்லாம் வசதிகள் கிடைக்காமல் இருக்கின்றதே. தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக உங்களது தனிப்பட்ட குடும்ப ரீதியான விஷயங்களை மேலதிகாரிகளோடு பேசுவதை முழுமையாக தவிர்த்து கொள்வது நல்லது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய்த்து விழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரப்போறது. ஏதோ ஒரு விஷயம் அதை செயல்படுத்துவதற்கு தயங்கி தயங்கி இருந்துட்டே இருந்தீள். இப்ப திடீர்னு ஒரு தன்னம்பிக்கை தோன்றப்போறது, ஒரு தைரியம் தோன்றப்போறது. அந்த தன்னம்பிக்கை தைரியம் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். அதன் மூலமாக உங்களது புகழ் ஓங்கும். பல பாராட்டுகள் கிடைக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தன லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அதற்கு தகுந்தாற் போல் உங்களது ஸ்டேட்டஸ் உயரும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அபரிமிதமான உயரிய சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். குடும்பங்களில் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்துவதற்கான திட்டங்கள் வெற்றியை கொடுக்க போகிறது. எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் உங்களது உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைக்கப் போகின்றது. அதன் மூலமாக மகிழ்ச்சி பெருகப் போகின்றது. கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். உங்களது ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் போது பொறுமை நிதானம் தேவை. சில சமயங்களில் தேவையில்லாத செலவுகளை செய்துவிட்டு இவ்வளவு பெரிய செலவை செய்துவிட்டோமே என்று வருத்தப்படுவோம். ஆனால் செலவு செய்வதற்கு முன்பாகவே, ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாகவே, அந்த பொருளை முதலில் நாம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும், ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளை வைக்கிறதுக்கான இடத்த முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்த தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பொருளினுடைய அவசியம் முக்கியத்துவம் என்ன, அந்த பொருளை எத்தனை சதவிகிதம் நமது குடும்ப ரீதியான பயன்பாடுகள் இருக்கும், இவைகளையெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். விரயஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது செலவுகளை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். ஏடிஎம் கார்டை எடுக்க வேண்டாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டாம். பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக உங்களது ராசியிலே மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திர பகவான், குரு பகவான், சுக்கர பகவான். இந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுமையை பின்பற்றுங்கள். அதாவது 22-2, 23-2 இந்த இரண்டு தினங்களில் பஞ்சமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கின்றார். கொஞ்சம் பொறுமையை பின்பற்ற வேண்டும், நிதானத்தை பின்பற்ற வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். எந்த விதமான புதிய தீர்மானங்களை இந்த தினங்களில் தீர்மானிப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. வண்டி வாகனங்கள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் வாக்குஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வருகின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்த்திடுங்கள். விட்னஸ் சிக்னேச்சர் போடுவது முழுமையாக தவிர்த்திடுங்கள். அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரும். மீன ராசி சார்ந்த, மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் குறிப்பாக
அரசு பணிகளில் பணியாற்றக்கூடிய பக்த கோடிகள் மேல் அதிகாரிகளோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ், நீங்கள் எந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறதாக இருந்தாலும் உங்களோடு ஆதார் கார்டு, லைசன்ஸு, ஆர்சி புக்கு இவைகளெல்லாம் இருக்கின்றதா என்று வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது உங்களை சுய ஆய்வு செய்து கொண்டு செல்வது நல்லது. இன்றைய தினத்தில் அவைகளெல்லாம் செல்ஃபோன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பக்த கொடிகளும் இருக்கிறார்கள். அவைகள் இருக்கின்றனவா, டெலிட் ஆயிடுதா? ஆகையினால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லும்போது அரசு ஆவணங்கள், நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய அரசு ஆவணங்கள் உங்களோடு இருக்கின்றனவா என்பதை சிந்தித்து பரிசோதித்து உங்களது பயணங்களை தொடர்வது நல்லது. மாலை நேரத்து பயணங்களை முழுமையாக தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ, நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.